ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான டேஸ்டான கம்பு இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் டேஸ்டாகவும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப சுலபம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கம்பு, நாட்டு கம்பை எடுத்துக்கோங்க. நாட்டு கம்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும், அந்த நாட்டு கம்பை எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் நாட்டு கம்பு, ஒரு டம்ளர் இட்லி அரிசி, முக்கால் டம்ளர் உளுத்தம் பருப்பு, ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம நார்மலாக சமைக்கிற புழுங்கல் அரிசி, முக்கால் டம்ளர் பச்சரிசி, 2 ஸ்பூன் வெந்தயம். இதிலே வந்துட்டு நீங்கள் இட்லியும் சுடலாம், தோசையும் செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கம்பு வந்து சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு ஜீரண சக்தி வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஏன்னா ஒரு நாள் குழந்தைங்களுக்கு ஜீரணம் ஆகலைன்னா கூட அது வந்து நிறைய ப்ராப்ளம் உண்டு பண்ணும். அதனால் இது சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு நிறைய வந்துட்டு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ் சக்தி நிறைய இருக்குது. இது வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு. இப்போ இது வந்து எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு நல்ல மையை அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு உப்பு கலந்துட்டு, தேவையான அளவுக்கு உப்பு கலந்துட்டு ஒரு 8 இல்லைன்னா 10 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க வச்சிடலாம். இப்போ நைட்டு வந்துட்டு நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா மார்னிங் வந்து இட்லி ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு நாளைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இட்லி. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால ஃப்ரெஷ்ஷான மாவில் செய்யலாம். இப்போது இது வந்து தயாராகிடுச்சு. மாவு பாருங்க, நல்ல ஃப்ளஃபியாக நல்ல சாஃப்டாக இருக்கு. இப்போ நம்ம இட்லி ஊற்றி வைக்கலாம். இப்போ நம்மளோட கம்பு இட்லி ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் ரெடி ஆயிடுச்சு. இதுலேயே வந்து நீங்கள் தோசையும் செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.